எல்லோரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் வேறொன்றும் அறிய பராபரமே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் காகபூஜன்ற திருவடிகள் போற்றி, ஓம் தவத்திரு அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. என்னுடைய பெயர் பி பாலசுப்பிரமணியன். நான் திருச்சி மேலஸ்நாமிலிருந்து கடந்த ஒரு 18 ஆண்டுகளாக ஆசிரமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜைக்கு கலந்துக்கிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நான் இது ஏற்கனவே இங்கே 2 முறை நாங்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கேன். என்னோடய அனுபவங்களை நான் ஒரு ஏற்கனவே ஆடு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன். ஐயாவோட கருணையினால் நாடு ஜோசியம் வந்து பார்த்த வகையில் 50 வயசுக்கு மேலே ஆடு வியாபாரம், அதாவது கறிக்கடை என்கிற உயிர்கொலை இது தொழில் செய்வோருக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய ஆடு வியாபாரத்தை விட்டுட்டு நீ வந்து ஆன்மீக தொழிலாகிய அந்த ஜோடக்கலையை படித்து எல்லாருக்கும் நல்ல வழியை சொல்லுவ. நீ வந்து பல பிறவிகளில் அகத்தியரோட சீடராக இருந்தவன்ட்டு எனக்கு ஐயா திருச்சி சேரான் பிள்ளை காலையில் இருக்கக்கூடிய நாடு ஜோசியர் அஜந்தன் ஐயாவோட நாட்டில் வந்ததினால அதை பின்பற்றி நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து இப்போ ஒரு கடந்த 8-9 ஆண்டுகளாக ஜோசியராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் துறையூர் ஓங்காரக்குடியில் அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் மானசீக கொள்கை பரப்பு இது செயலாளராக நான் வந்து மக்கள்கிட்ட ஐயாவோட புகழை, ஞானிகள் சித்தர்கள் மகான்களோட அருளாற்றில் மாதா பிதா குரு தெய்வம், அப்போ அம்மா அப்பாவுக்கு அடுத்து குருவை பிடிச்சாதான் இறைவனோட திருவடியை நாம் வந்து அடைய முடியும், இறைவனோட அருளை பெற முடியும், முன் ஜென்மங்களில் பண்ண பாவங்களை நம்ம வந்து போக்க முடியுங்கிற அந்த வழியை மக்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு வர்றேன். அது இல்லாமல் இப்போ என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்களோட ஜாதகத்தை கவனமாக நான் ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கு நீக்கக்கூடியதற்கு பழைய ஆலய வழிபாடுகளை நான் வந்து சொன்னால் கூட அதில் முக்கியமான ஒரு சாந்தி பரிகாரமாக நாங்கள் சொல்லக்கூடியது துறையூர் ஓம்காரக்குடியில் அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் ஐயாவை பார்த்து அவர்கிட்ட ஆசி வாங்கி அவர் செய்யக்கூடிய இந்த அறப்பணிக்கு ஆன்மீக பணிக்கு அவர்கிட்ட இயன்ற அளவு நிதி கொடுத்து ஆசி வாங்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அது இல்லாமல் அவங்களோட கர்ம வினைக்கு தகுந்தபடி அவங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்தபடி இங்கே இருக்கக்கூடிய தீட்சைகள் பலவிதமான தீட்சைகளை நான் அவங்களுக்கு வந்து வாங்குங்க, உங்களோட முன்ஜென்ம கர்ம வினைகள் விரைவாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும்ங்கிறதையும் நான் அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றேன். அதில் ஏறத்தாழ ஒரு 3/4 பேர் அதை நம்பி என்னோடய ஆணித்தரமான அழுத்தமான நல்ல விரிவான ஜோதிட விளக்கங்களை கேட்டு ஐயாவை வந்து ஆசிரமத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி அவங்களால் இயன்றளவு நிதி உதவியோ அல்லது தீட்சைகளை பெற்றோ பல பேர் நன்மைகள் அடைஞ்சிருக்காங்கிறத நான் வந்து கண்கூடாக நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே இன்னும் பல ஜோசியர்களுக்கும் நான் இதைத்தான் வழி கொடுத்துறேன். சாந்தி பரிகாரங்களில் ஆலய வழிபாடுகளை நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணாலும் கூட ஐயாவோட ஆசிரமத்தை நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணுங்கள். ராகுகேது தோஷங்களாகட்டும், மற்ற குரு தோஷமாகட்டும், இல்லை நவகிரகங்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆளக்கூடிய தன்மையுள்ள அறப்பணி செய்யக்கூடிய அன்னதானப்படி செய்யக்கூடிய ஐயாவோட ஆசிரமத்துக்கு நவகிரகங்களையும் கூட கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, ஞானிகளுக்கு மகான்களுக்கு உண்டு என்கிறதையும் வலியுறுத்தி நாங்கள்லாம் சொல்லிட்டு வர்றோம். இதில் ஐயா வந்து முருகப்பெருமானோட ஆசி பெற்றவர், முருகப்பெருமானோட அருள் பெற்றவர். அது இல்லாமல் அகத்தியரோட சீடர் ஐயா ஒரு பிறவியில் ராஜராஜ சோழனாகவும் ஹரிச்சந்திரனாகவும் வடலூர் ராமலிங்க சுவாமிகளாகவும் இந்த பிறவியில் ஐயா அரங்கமகா தேசிகராகவும் இருக்கிறதா கூட ஓலைச்சுவடிகளில் மகரிஷிகள் எழுதி வச்ச வேத நூலாகிய ஓலைச்சுவடிகளில் வர்றதை நமக்கெல்லாம் கேட்கும்போது மிக மிக பெருமையப்பாக இருக்கிறது. ஆகையால் தான் அப்போ நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ரிக் யஜுர் சாம அதர்வன என்கிற 4 வேதங்களில் வேதங்களுக்கும் கண்ணாக இருக்கக்கூடிய மாபெரும் உலகிலேயே நிகரற்ற மாபெரும் ஜோதிட கலையாகிய ஜோதிட கலையில் தான் இதில் நம்ம வந்து
அவங்க வந்து முன் ஜென்மத்தில் என்ன புண்ணிய பாவம் பண்ணாங்க, அந்த புண்ணிய பாவத்தை அனுபவிக்கு தான் இந்த பிறவி எடுத்துருக்காருங்கிறது தான் அந்த ஜாதக கட்டங்களில் இருக்குது. அப்போ ஒரு ஆத்மா பல முந்தைய பிறவிகளை செய்த புண்ணிய பாவங்களோட தொகுப்பு, அதோட சுருக்கெழுத்து, அதுதான் ஜாதக கட்டமாக 12 கட்டங்களில் நவகிரகங்களாக அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த அதில் உள்ள அந்த சுருக்கெழுத்தை அந்த ஆத்மாவோட அந்த ஜாதகரோட முற்பிறப்பு ரகசியங்களை இந்த பிறவியில் அது அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அதை வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடிய விரிவுரையாளர்கள் தான் எங்களை மாதிரி கைதேர்ந்த ஜோதிட நிபுணர்கள். கைதேர்ந்த ஜோதிட நிபுணர்கள்னால் அது சாதாரணமாக எல்லாருமே ஆயிட முடியாது. ஜோசியத்தை எல்லாருமே படிச்சிடலாம், ஆனால் அதை வந்து தெளிவாக அறிவாக ஆழமாக படிக்கணும் அப்படின்னா நம்ம ஐயா மாதிரி அரங்கமாக யோசிக்கிற மாதிரி உண்மையான சுத்த சர்க்குரு ஆசி வேணும், முருகப்பெருமானோட இறைகள் வேணும். அப்போ முன் ஜென்மத்துலேயும் நம்ம வந்து பல புண்ணியங்களை நம்ம வந்து செஞ்சுருக்கணுங்கிறது தான் இப்போ எல்லோரும் சொல்லக்கூடியது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் விபூதி குங்குமம் ருத்ராசத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே ஆன்மீக பாதைக்கு திரும்பிகிட்ருக்காங்க. அப்போ ஆன்மீக பாதைக்கு எல்லாருமே இது திரும்பிகிட்ருக்கூட ஒரு அடையாளம் தான் இப்போ எல்லாருமே விபூதி ருத்ராட்சம் அது ஆன்மீக சொற்பொழிவுகள். எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் இன்றைக்கி ஆன்மீக சொற்பொழிவுகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் ஜோதிட பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிதர்சனமான உண்மை. அப்போ ஜோதிடமும் ஆன்மீகம் மக்களை நல்ல வழிக்கு இட்டு செல்கிறது, நல்ல நெறிப்படுத்தி வருகிறது என்பது தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய உண்மை. அது இன்றைக்கி கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கிறது நமக்கு சிறப்பான ஒரு இதாக இருக்குது. ஐயா ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க, வரக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீக ஆட்சி முருகனுடைய ஆட்சி முருகனுடைய அருளாட்சி வரப்போகுதுன்னு ஐயா ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இதில் அவர் வந்து தன்னோட உரையில் குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏறத்தாழ ஆன்மீக சார்ந்தவங்களோட ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவங்களோட ஆட்சி தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்குங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் முருகப்பெருமான் ஆட்சி அப்படிங்கும்போது அதில் முருகப்பெருமான ஒரு பேராகிய பழனிசாமிங்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த பெயரோடைய ஆட்சி இன்றைக்கி நடந்துகிட்ருக்குங்கிறதையும் நம்ம வந்து கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். ஆகையால் தான் நம்ம இயக்கிறது நம்ம முந்தைய ஜென்மங்களில் பண்ண புண்ணிய பாவங்கள். அந்த புண்ணிய பாவங்கள்னால் அப்போ என்ன, அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஆண்டவன் இட்ட அந்த கடமைகளை செய்யணுங்கிறது தான் நம்ம வந்து அறிஞ்சிட்ருக்கோம். அப்பா பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமை, கணவன் மனைவி அவங்களுக்கு அவங்கவுங்க செய்யக்கூடிய கடமை, சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, தான் படித்ததை பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவாற்றல், மக்களை நெருப்படுத்தக்கூடிய ஒரு அறிவாற்றல் உள்ளது. இப்படி பல வகையில் அவங்கவுங்க தன்னோட கடமையை செய்யணும். நம்மளால் வாக்காலேயோ மனதாலேயோ உடலாலேயோ யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறது தான் ஜோதிடமும் ஆன்மீகமும் நம்ம அரங்கமகாதேசியர் ஐயா மாதிரி எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை நெறி தத்துவங்கிறது தான் அதில் உள்ள உண்மை. அனைவரும் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், தவசிகளோட அருள் பெற்ற இந்த துறையூர் ஓங்காரக்குடியில் அரங்கமகா தேசிகர் அவர்களை கண்டு வணங்கி 13 வணங்கி அவருடன் ஆசி பெற்று அவருடைய நூல்களை வாங்கி எல்லாரும் பத்திரப்படுத்தி வீட்டிலே ஒரு பெரிய நூலகத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு உள்ள இளைய தலைமுறையிலேயே வாசிக்கும் பழக்கம் புத்தகங்களை சேகரிக்கும் பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆகையால் தான் இங்கே பதஞ்சலி புத்தகசாலை என்று ஒன்று ஐயா நிறுவியிருக்கிறார். ஐயாவுக்கு அடிப்படையில் அவர் வந்து அதிக கல்வி இல்லாட்டி கூட அந்த ஞானத்தினால் அவர் அந்த ஞான திருவடியில் வரக்கூடிய சொற்பொழிவுகள் முன்னே ஆற்றிய சொற்பொழிவுகளுக்கு பல விஷயங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்த்தால் கேட்டால் நமக்கே பெருமிப்பாக இருக்கிறது. அவ்வளவு விளக்கங்கள் மற்ற மகான்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் கூட ஐயா அதை எளிய முறையில் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இது நம்மளே மாதிரி பாமர மக்களும் புரியக்கூடிய வகையில் அந்த வேதங்களோட தத்துவங்களை நம்ம திருக்குறள் ஆத்திச்சூடி இன்னும் நம்ம மனுமுறை கண்ட வாசகம் இன்னும் எத்தனையோ நூல்களை உள்ளதெல்லாம் அழகாக விளக்கி தன்னுடைய பாணியில் அவர் அதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் அதெல்லாம் நம்ம வந்து படித்து தெரிஞ்சு நம்ம வச்சுக்கணும். வீட்டில் ஒரு நூல்நிலையம், ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், சட்டம், இன்னும் நம்மளோட இந்திய இறையாண்மை பற்றிய சட்டம்,
இது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தொகுத்து வச்சு வரக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறைக்கு அது ஒரு மகத்தான பொக்கிசமாக ஆக்கணுங்கிறது தான் ஒரு இந்த உண்மையான செய்தியாக நம்ம இங்கே வர வந்திருக்கும்போது இங்கே உள்ள அந்த புத்தக சாலையை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. அப்போ இது மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஐயாவோட வழியை பின்பற்றணும், ஐயாவோட அறநெறிகளை பின்பற்றினோம்னா வாழ்க்கையில் முன்ஜென்மங்களில் பண்ண அந்த பாவங்கள் அதனால் இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் பொருள் விரயங்கள் உடல்நலக்குறைவு இதெல்லாம் விரைவாக நம்ம வந்து நீக்கலாம், முழுமையாக நீக்காட்டி கூட முடிஞ்சளவு நீக்கலாங்கிறது தான் எங்களை போல் ஐயாவோட உண்மையான அது தொண்டர்கள் அறிவார்ந்த தொண்டர்கள் நாங்கள் அனுபவித்த அனுபவ உண்மைங்கிறத இதை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அரங்கர் டிவி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அது பெருமைப்படுறேன். எல்லோரும் இன்புற்றிருக்கவே இல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே ஐயா அரங்கமகா தேசிகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்தியர் திருவடிகள் போற்றி 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 அன்புடன் வணக்கம்.